ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். தமிழ்நாட்டில் வெட்டினரி கவுன்சிலிங் வந்து நமக்கு எனி டைம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். தமிழ்நாட்டில் வெட்டினரி கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து வெட்டினரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் கம்யூனிட்டி வைஸ் என்ன இருக்குது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவாக இருக்கும், சேஃப் ஸ்கோர் என்னவாக இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிகிரி ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் பிபிஎஸ்சின் ஏஹெச் 5.5 இயர்ஸ், 5.5 வருஷம். இதில் 4.5 வருஷம் வந்து நீங்கள் படிப்பீங்க, 1.5 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க. ஓகே, இதில் நமக்கு மொத்தம் எத்தனை சீட் இருக்குது? தமிழ்நாட்டில் 660 சீட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் 120 சீட்ஸ் இருக்குது, வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாமக்கல்லில் 100 சீட் இருக்குது, திருநெல்வேலியில் 100 சீட் இருக்குது, ஒரத்தநாடு தஞ்சாவூரில் 100 சீட் இருக்குது, தலைவாசல் கூற்றோடு சேலமில் 80 சீட்ஸ் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய காலேஜுங்க, பார்த்தேன் நான். வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வீரபாண்டி தேனியில் 80 சீட்ஸ் இருக்குது. அதே போல் திருப்பூரில், உடுமல்பேட் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 80 சீட் இருக்குது. இந்த ஊர் பேர் பார்த்துங்க, பண்ணை கிணறு. இந்த மாதிரி அந்த ஊர் நீங்கள் பார்த்துக்கணும், வீரபாண்டி, தலைவாசல் கூற்றோடு. ஏன்னா சேலம்னா சேலம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நம்ம பார்த்தோம்னா அங்கேருந்து எக்கச்சக்க தூரம் போனால் தான் நமக்கு இங்கே இந்த காலேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரத்தநாடு தஞ்சாவூர்னா அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது டோட்டலாக 660 சீட் இருக்குதுங்களா? இந்த 660 சீட்டில் நமக்கு 15% பார்த்தா 99 சீட் வருது. அது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். விசிஐ, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவங்க ஃபில் பண்ணுவாங்க. 85% சீட்டு ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு 12th மார்க்கை பேஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ஆல் இண்டியா கோட்டா மட்டும் உங்கள் நீட் 2023 ஸ்கோரை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டா 12th ஸ்டாண்டர்டில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை 200க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. சரி, எப்படி சார் 200க்கு எடுத்துக்கிறது? பயாலஜியில் 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அதை அப்படியே எழுதுங்க. ஒருவேளை 90 மார்க்னால் 90 மார்க் அப்படியே எழுதிக்கணும். ஃபிசிக்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க 100க்கு? ஒருவேளை 90 மார்க்னால் 2x 45 மார்க்னு எழுதணும். அதே போல் கெமிஸ்ட்ரியில் 90 மார்க் வாங்கியிருக்கீங்க, ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன், 45 மார்க்னு எழுதிக்கணும். அப்போ கட் ஆஃப் 200க்கு 180 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது நல்லா பார்த்துக்கலாம். ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டோட்டலாக 31% ஸ்டேட் கோட்டா. நல்லா பார்த்துக்குங்க, ஸ்டேட் கோட்டாவில் 561 சீட் வருது. அந்த 561 சீட்டில் டோட்டலாக ஓசிக்கு 174 சீட்டு, அதில் 92.5%க்கு 161 சீட்டு, 7.5%க்கு 13 சீட்டு வரும். பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 26.5%க்கு டோட்டலாக 149 சீட் இருக்குது. 139 சீட்டு நமக்கு ஜென்ரல் வந்துடும், 10 சீட்டு 7.5% ரிசர்வேஷனுக்கு போகும். பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் 3.5% ரிசர்வேஷனில் 20 சீட்டில் 2 சீட்டு 7.5%க்கு, 18 சீட்டு ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வரும். எம்பிசி டிஎன்சி 20% இடஒதுக்கீட்டில் 112 சீட்டில் 103 சீட்டு ஜென்ரல் கவுன்சிலிங், 9 சீட்டு நமக்கு வந்து 7.5%க்கு போகும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 84 சீட்டில் 78 சீட்டு ஜென்ரல் கவுன்சிலிங், 6 சீட்டு 7.5% ரிசர்வேஷனுக்கு போகும். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 17 சீட்டு, அதில் 16 சீட்டு ஜென்ரல் கவுன்சிலிங், 1 சீட்டு 7.5% ரிசர்வேஷனுக்கு போகும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1%, 6 சீட்டு, அது ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு 6 சீட் போகும். 7.5%க்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையா அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், ஒரு சீட் எதுக்கு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத. ஸோ டோட்டலாக 561 சீட்டு. நம்ம இந்த கவுண்ட் போடும்போது அந்த 0.75 மேலே போகும்போது ஒன்றா கன்வெர்ட் பண்ணும்போது 562ங்கிற மாதிரி வரும். ஆனால் 561 சீட்டு தான் ஃபில் ஆக போகுது. ஓகே, இப்போது சார் கட் ஆஃப் என்ன சார்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2021-22 ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 193.565 இருந்துச்சு. 2022-23 போன வருஷம் 197.5, அது இன்க்ரீஸ் ஆணுச்சு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2021-22 191.480 வந்தது, 194 இன்க்ரீஸ் ஆணுச்சு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 188 இருந்தது, 191 இன்க்ரீஸ் ஆணுச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 191 இருந்தது, 193.5 இன்க்ரீஸ் ஆணுச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 188.7 இருந்தது, 190.5 இன்க்ரீஸ் ஆணுச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 185.8 இருந்தது, 188.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 184 இருந்தது, 186 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2021-22 அட்மிஷனை விட 2022-23 அட்மிஷனுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு.
அப்போது 2023-24 இந்த வருஷம் அட்மிஷனுக்கு கட் ஆஃப் 0.5 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இந்த ஸ்கோர்ஸை நம்ம சேஃப் ஸ்கோர்ஸாக வச்சுக்கலாம். ஏன்னா டாப் ஸ்கோர் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதுலேயும் மார்க் வாங்கி ஜாயின் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங்கில் டாப் காலேஜ் கிடச்சா போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து கொஞ்சம் டாப் ஸ்கோரர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருக்கலாம், இல்லை இதிலேருந்து 0.5 மார்க் அக்ராஸ் கம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒகேஷனல் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 188.5 ஆனது 194.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 182 ஆனது 188.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 178 ஆனது 177 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எல்லாமே 182 எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 189 ரெண்டு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 181.7 ஆனது 185.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 181.4 ஆனது 194 மார்க்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பார்த்துக்குங்க, மார்க் இந்த வருஷமும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதீஸ் ஆல் அதர் திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட் வந்ததும் நம்ம இன்னுமே கூட சேஃப் ஸ்கோர் அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.